Hello friends, welcome to Delta Builders. In this video, we will explain the redox in detail. In this video, we will use red color, blue, yellow, green, gray, all color oxide flooring. We will add a sample video in this video. If you look at the video, it will be useful. The redox flooring work is a very good work. We have a work in traditional way. இது வந்து நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ணிருப்போம் பழைய ஓடு வீடுகளையும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாடி வீடுகளையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிருப்போம் இடையில வந்து பாத்தீங்கன்னா அதோட யூசஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பட் இப்ப ஒரு 10 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா அதோட யூசஸ் பத்தி தெரிஞ்சிக்கிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரெடாக்சர் ஃப்ளோரிங் போடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ற வீடுகளுக்கு நிறைய பேர் விரும்பறாங்க சோ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 20 ல இருந்து 30 கால்ஸ் வந்துட்டு ரெடாக்சர் ஃப்ளோரிங் ரிலேட்டடா வருது இதுக்காக வேண்டி நம்மகிட்ட வேலை பார்த்த ரெடாக்சர் ஃப்ளோரிங் பண்ணவங்களோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இவங்களோட வொர்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜ் ஆகவும் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வெளி ஸ்டேட்டுக்கும் போய் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அதனால் நான் உங்களுக்கு இவங்கள சஜஸ்ட் பண்ணுறேன் இவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா கலர்ஸ் இவங்களோட டீம் ஹெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீடு இருக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடாக்சர் ஃப்ளோரிங் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி கண்டிப்பாக அமைச்சிக்கலாம் இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்ப நம்ம டெல்டா பில்டர்ஸ் நேமை யூஸ் பண்ணி இவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க இதை தவிர்த்து நீங்கள் ரெடாக்சர் ஃப்ளோரிங் பண்ணுறப்ப ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு கன்சல்ட்டிங் ஒர்க் வந்து பண்ணி தருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடாக்சர் ஃப்ளோரிங்கோட யூசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் நான் இப்போ அவங்க பண்ண ஒவ்வொரு ஆக்சைடு ஃப்ளோரிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெடாக்சர் ஃப்ளோரிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஃப்ளோரிங்லே ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மெத்தட் இது வந்துட்டு நம்ம இப்போ அதிகமாக ரெசிடென்ஷியல் பில்டிங் கமர்ஷியல் பில்டிங் எல்லா பில்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஃப்ளோரிங் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளோரிங் இது வந்துட்டு நாம் பழங்காலத்துலேருந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடாக்சர் ஃப்ளோரிங் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் யூஸ்வலாக இந்த ஃப்ளோரிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் பிசிசி ஃப்ளோரிங் வந்து பேஸ்மெண்ட்டில் போட்டுருவோம் இந்த பிசிசி ஃப்ளோரிங் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு சிப்ஸ் ஃப்ளோரிங் வந்து பண்ணுவோம் அதாவது M20 ரேஷியோலேயே வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ் ஜெல்லி பேபி சிப்ஸ்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ப்ளஸ் சாண்ட் அந்த காங்கிரீட்டை வந்துட்டு ஒரு லேயராக வந்து நம்ம மேக் பண்ணிடணும் ஸோ மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு சாண்டு அதுக்கப்புறம் ரெடாக்சைடு இந்த மூணு திங்ஸையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோரிங்கை மேக் பண்ணுவோம் இப்போ நம்ம இந்த ரெடாக்சைடு ஃப்ளோரிங்கோட டைப்ஸை பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரெடாக்சைடு ஒர்க் அதாவது பிசிசி போட்டுருவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு சாண்டு ரெடாக்சைடு இந்த மோட்டரை மிக்ஸ் பண்ணி நம்ம ஃப்ளோரிங் வந்து மேக் பண்ணிவிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மெத்தட் இதில் வந்துட்டு நமக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக பார்க்குறதுக்கு லுக்காக ஒரு அட்ராக்டிவாக வந்து இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஓட்டு வீடு மாடி வீட்டில் வந்து நீங்கள் தாராளமாக பார்த்துருக்கலாம் ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் மெத்தட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அட்ராக்டிவ் மெத்தட் இது வந்துட்டு ரெடாக்சைட் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு ரிச்சாக டைல்ஸ் போட்டால் எப்படி நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அட்ராக்டிவாக வந்து இருக்கும் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஸோ இதுதான் இப்போ மாடர்ன் டே ரெடாக்சைட் ஃப்ளோரிங்கில் இதுதான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க பெரிய பெரிய கமர்ஷியல் பில்டிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் பில்டிங் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் ரெடாக்சைட் ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் லேபரை வச்சு பண்ணிடலாம் பட் ஆனால் அந்த செகண்ட் மெத்தட் ஆஃப் ரெடாக்சைட் ஃப்ளோரிங் இருக்குல்ல வேக்ஸ் பாலிஷ் மெத்தட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் லேபர் இருந்தால் ஒழிய நாம் வந்துட்டு மற்ற லேபரை வச்சு பண்ண முடியாது ஸோ இதுக்கு வந்து நம்ம எப்படி இந்த ரெடாக்சைட் ஃப்ளோரிங் வந்து பண்ணணும்னா நாம் வந்துட்டு பிசிசி போட்டுருவோம் பிசிசி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிப்ஸ் ஜல்லி யூஸ் பண்ணி காங்கிரீட் வந்து போட்டுருவாங்க போட்டதுக்கப்புறம் நார்மல் ரெடாக்சைடுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே சிமெண்ட்டு சாண்டு அப்புறம் அந்த ரெடாக்சைடு இந்த மூணு மோட்டரையும் மிக்ஸ் பண்ணி நாம் வந்துட்டு ஃப்ளோரிங் வந்து மேக் பண்ணிவிடுவோம் மேக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு வந்து நம்ம வந்து க்யூரிங் வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் க்யூரிங்கிறது ரொம்பவே வந்து இந்த ஒர்க்குக்கு முக்கியம் ஸோ இந்த 10 நாளைக்கு அப்புறம் நம்ம எந்த வேலையுமே இதில் வச்சிக்கக்கூடாது அதிகமாக நடக்கக்கூடாது போக்குவரத்தே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு இதை வந்து காய வச்சு டிவாட்ரிங் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் வந்து போடுவாங்க ஸோ இந்த வேக்ஸ் பாலிஷ் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் ராயல் அண்ட் ரிச் லுக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து
பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்மையாக வந்து இருக்கும். டைல்ஸ், மார்பிள், அதுக்கப்புறம் கிரானைட் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரிங் வந்து இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதோட யூசஸ் வந்து என்னென்னு வந்து பார்த்தோம்னா, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெடாக்சைடு ஃப்ளோரிங் வந்து ஒரு சிறந்த சொல்யூஷனாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்துட்டு வீட்டில் வந்துட்டு செப்பல் போட்டு தான் நடப்பாங்க, இந்த டைல்ஸ், மார்பிள், அதுக்கப்புறம் கிரானைட்லாம் நம்ம போட்டிருந்தோம்னா அவங்க வந்துட்டு செருப்பு போட்டு தான் வந்து நடப்பாங்க. பட் இதில் ரெடாக்சைடு ஃப்ளோரிங் வந்து பண்ணோம்னா அவங்க வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போடாமலே நார்மலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அவங்க வந்து வீட்டில் இருந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்களே அவங்க வந்து டைல்ஸோ இல்லை கிரானைட்டோ போட்டிருக்கிற வீட்டில் வந்து விளையாடும் பொழுது அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து வளைகிற ப்ராப்ளம் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும். பட் இந்த ரெடாக்சைடு ஃப்ளோரிங் போட்ட அந்த ஃப்ளோரிங்கில் வந்துட்டு குழந்தைகள் வந்து விளையாடும் பொழுது அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் நம்மளோட குழந்தைகளை கிரவுண்டில் விளையாட, வெளியில் விளையாட நம்ம சொல்கிறோம். ஸோ வீட்டில் வந்து விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ரெடாக்சைடு ஃப்ளோரிங் போட்டோம்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடாக்சைடு ஃப்ளோரிங் பற்றி எனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சதோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேலும் நீங்கள் எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக நாங்கள் இன்னுமே வந்து நாங்கள் அதிகமாக பண்ணுவோம். உங்களுக்கு நீட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அந்த ஆரா கிராட்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டராகன்றோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் டெல்டா பில்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெல்டா பில்டர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெடாக்சைடை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்க ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோவில் ரெட் கலர் மட்டும் இல்லாமல் நம்ம ப்ளூ, எல்லோ, க்ரீன், கிரே எல்லா கலரையும் ஆக்சைட் ஃப்ளோரிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட சாம்பிள் வீடியோ நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெடாக்சைடு ஃப்ளோரிங் ஒர்க்குங்கிறது அவ்வளோ ஒரு நுணுக்கமான வந்து வேலை, நமக்கு ட்ரெடிஷ்னலாகவே உள்ள ஒரு ஒர்க்கு. நமக்கு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். பழைய ஓடு வீடுகள்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீடுகள்லையும் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இடையில வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூசஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பட் இப்போ ஒரு 10 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூசஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடாக்சைடு ஃப்ளோரிங் போடணும்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுற வீடுகளுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 20-30 கால்ஸ் வந்துட்டு ரெடாக்சைடு ஃப்ளோரிங் ரிலேட்டடாக வருது. இதுக்காக வேண்டி நம்மக்கிட்ட வேலை பார்த்த ரெடாக்சைடு ஃப்ளோரிங் பண்ணவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவங்களோட ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இமேஜாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலையும் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வெளி ஸ்டேட்டுக்கும் போய் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதனால் நான் உங்களுக்கு இவங்களை சஜஸ்ட் பண்ணுறேன். இவங்களோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா கலர்ஸ். இவங்களோட டீம் ஹெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பரணி. அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீடு இருக்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடாக்சைடு ஃப்ளோரிங் வந்து நீங்கள் விரும்புகிற மாதிரி கண்டிப்பாக அமைச்சிக்கலாம். இவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறப்ப நம்ம டெல்டா பில்டர்ஸ் நேமை யூஸ் பண்ணி இவங்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியுமோ, எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க. இதை தவிர்த்து நீங்கள் ரெடாக்சைடு ஃப்ளோரிங் பண்ணுறப்ப ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங் வேணும்.